ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசியலில் தொடர்ந்து நிமிடத்துக்கு நிமிடம் பல பரபரப்பான தகவல்கள் வெளியாகிக்கிட்டே இருக்குது. இது சமூக ஊடகங்களில், தொலைக்காட்சியில் மற்றும் பார்த்தோம்னா ட்விட்டர், யூடியூப் இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு தான் இருக்கோம். இது பல விதமான சர்ச்சையான கருத்துக்களும் பல எதிர்மறையான கருத்துக்களையும் பல ஆலோசனை உள்ள கருத்துக்களையும் வந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா அதிமுகவில், அதாவது ஓபிஎஸ் அவர்களுடைய இன்று மாலை வரேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா சென்னைக்கு, அந்த வருகையை முன்னிட்டு முக்கிய அமைச்சர்களுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திடீர்னு ஆலோசனை கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தின் சம்பந்தமாகவும் பல பரபரப்பான தகவல்கள் வெளியாகிருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வர 7ஆம் தேதி அதிமுகவில் முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சருடன் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை நடத்தி வந்து கொண்டிருக்காங்க. இந்த ஆலோசனையில் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, ராஜேந்திர பாலாஜி, செங்கோட்டையன், வெள்ளமண்டி நடராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறாங்க. இவங்க வந்து முக்கிய ஆலோசனை ஈடுபட்டிருக்காங்க. இந்த ஆலோசனையோட முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சருக்கு உண்டான முதன்மை வேட்பாளராக இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க வந்து தங்களோட கருத்தை வலியுறுத்துவதாகவும் சொல்ல. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு மே மாதம் நடைபெற உள்ள தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அதிமுகவில் முதல் வேட்பாளர் யார் என்பது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அதாவது உச்சகட்ட மோதல் அது நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனால் அது வெளிரங்கத்தில் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் மறைமுகமாக பார்த்தா உச்சகட்ட பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது. இந்த நிலையில் வரக்கூடிய 7ஆம் தேதி முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பு வெளியாகும் என செயற்குழு கூட்டத்தில் பின் துணை ஒருங்கிணைப்பாளர் கே முனுசாமி அவங்க அறிவிச்சிருந்தாங்க. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தனது ஆதரவாளரிடம் ஓ பன்னீர்செல்வம் கடந்த ரெண்டு தினங்களாக தேனியில் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வந்து கொண்டிருந்தாங்க. இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தொண்டர்கள் நலனை கருத்தில் கொண்டு முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் செஞ்சிருந்தாங்க. அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மேலும் இன்று மாலை சென்னை திரும்புவதாகவும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த தகவல் அடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சருடன் அதாவது பன்னீர்செல்வம் வர்றதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்துறது வந்து அரசியல் வட்டாரத்தில் மிக பரபரப்பாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இதில் முக்கிய அமைச்சர்கள் அமைச்சர் தங்கமணி, வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், செங்கோட்டையன், சண்முகம், ராஜேந்திர பாலாஜி, வெள்ளமண்டி நடராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கிய தகவலாக பார்க்கப்படுது. எது எப்படினாலும் இன்றைக்கி மாலை அதாவது சென்னைக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்ததுக்கப்புறம், அதாவது பன்னீர்செல்வம் அவர்கள் வந்ததுக்கப்புறம் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு 7ஆம் தேதி வந்து சுமூகமான ஒரு முடிவு ஏற்படும் அப்படிங்கிறது பல பேருடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கு. ஆனால் ஓபிஎஸ் தரப்புலையும் சரி, இபிஎஸ் தரப்புலையும் சரி, ரொம்ப கருத்து மோதல்கள் வந்து ரொம்ப வெடிச்சு கொண்டே இருக்குது. அதனால் வந்து முடிவு என்னவாக வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.